பேசுங்க. அப்பா அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல. அப்பா மேல சில பேர்லாம், அப்பாவை என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டுருங்க, அப்பா அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. அந்த அளவுல தான் எனக்கு நிம்மதியா இல்லைம்பாங்க. ஆனா ஒண்ணு யோசி ஒண்ணு சொன்ன, அப்பா அவ்வளவு கொடூரமான ஆளும் அவங்க முன்னாடி தெரியறாருல, அவர் வேலை செய்யற இடத்துல போய் பாருங்க. ஒரு சாதாரண பியூனா இருப்பாரு, இல்ல ஒரு ஒரு கடையில ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல ஒரு சாதாரண சேல்ஸ்மேனா இருப்பாரு. உங்க அப்பா உங்களுக்கு பெரிய ஆளா இருப்பாரு, அங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளா இருப்பாரு. ஓனருக்கு செருப்படுத்து போடுறவரா இருப்பாரு, ஓனர் காரை துணைச்சு விடுறவரா இருப்பாரு, என்ன வேணா ஏன் கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளியா கூட இருப்பாரு. என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை